வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய அரங்கத்திற்கு அதிமுக ஆதரவாளர் திரு அழையாறு சீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்களை வரவேற்போம். வணக்கம். இப்போ திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து அமமுகவிலிருந்து பிரிந்து இப்போ திமுகல இணைஞ்சிருக்காரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு அதிமுக ஆதரவாளர். அல்லது எப்படின்னா, இதற்கு முன்பு அமமுகவை சேர்ந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இணையும் போது தங்கத்தமிழ்ச்செல்வன் பத்திரிகை சந்திப்பில் ஒரு பேசுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, செந்தில் பாலாஜி போய் திமுக இணைஞ்சது. எப்பயுமே வந்து அதிமுக அமமுக பிரிஞ்சிருந்தார். ஒருவேளை செந்தில் பாலாஜி அதிமுக இணைஞ்சிருந்தால் நான் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். அவர் இதை தாண்டி துரோகிகள்கிட்ட இணையாமல் எதிரிகிட்ட போய் இணைஞ்சிட்டார். ஆக மொத்தம் எதுவாக இருந்தாலும் நமக்கு எதிர்ப்பான நிலை தான் திமுக. அதனால் அங்கே போய் இணைஞ்சது எனக்கு வருத்தம் அளிக்குதுன்னு சொன்னார். இன்று அதே தவறு தான் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் செஞ்சிருக்காரு. என்ன காரணம்னா, இப்போ ஒருவேளை வந்து அவருக்கு தினகரன் மேலே அதிருப்தியாக இருந்துச்சுன்னா அவர் எங்கே வந்திருக்கணும், தாய் கழகமான அதிமுக தான் வந்து இணைஞ்சிருக்கணும். ஆனால் அதற்கான எந்த முயற்சியும் அவரும் எடுக்கலை. நாங்களும் வந்து அவர் முயற்சி செய்யாமல் நம்ம எந்த முயற்சியும் நாங்களும் எடுக்க முடியாது. ஸோ அது பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஒரு 6 மாத காலம் அமைதி காத்திருந்தாருனால் ஒரு வேளை தலைமையை ஒரு நல்ல முடிவு எடுத்து அவருக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்துருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து இன்றைக்கி தவற விட்டுருக்காரு. இன்றைக்கி வந்து துரோகிகள், அதாவது யார் அம்மாவோட மறைவுக்கு யார் அந்த வழக்கு நிலுவையில் வச்சுட்டு அந்த வழக்கை வச்சு அலைய விட்டது, இந்த விஷயங்கள்லாம் பண்ண துரோகம் பண்ணது திமுக. அம்மாவோட நிரந்தர எதிரி திமுக. இன்று அம்மாவை வந்து இதயத்தில் வச்சிருக்கேன்னு சொன்ன அதே மனிதன் வந்து இன்றைக்கி திமுகவை போட்டு இணைஞ்சிருக்கிறது வருத்தம் அளிக்கிறது அதுதான். ஆனால் இவர் எத்தனை நாளைக்கு அந்த திமுகவில் வந்து அவர் அந்த பயணிக்க போகிறான்றது தான் ஒரு காலத்தில் நம்ம பார்க்க தான் போகிறோம். எந்த விஷயம் வந்து அதிமுகவிலிருந்து அவருக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் அதிமுகவில் அவருக்கு என்ன இருந்திருக்கு, எதனால அவர் திமுகவில் போயிருக்காரு? இல்லை, அவர் தங்கத்தமிழ்ச்செல்வன் எப்பவுமே பதவி இல்லைன்னா அவரால் உயிர் வாழ முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் அவர். இதற்கு முன்னாடி அம்மா இருக்கும்போது அவர் ராஜ்யசபா கொடுத்தாங்க. பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டமன்றம்லாம் கொடுத்தாங்க. மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்தார். அதற்கப்புறம் அமமுக கட்சி ரெண்டாக பிரியும் போது அமமுகவில் போயிட்டு அங்கே அவரோட இணைந்தார். அங்கேயும் மாவட்ட செயலாளர் பதவி வாங்கினார். சட்டமன்ற பதவி வந்து இழந்தார். அவர்களால் இன்றைக்கி தினகரனை நம்பி போனவர்கள் பல பேர் இழந்தாங்க. அதில் தங்கத்தமிழ்ச்செல்வன் ஒருத்தர். அவர் அந்த பதவி விட்டு இழந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த பதவி இல்லாமல் அவரால் இருக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு வந்தாலும் திரும்பி பதவி கிடைக்குமா, சில விஷயங்கள் அவருக்கு உட்பட்ட அந்த மாவட்டங்களில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒருவேளை கிடைக்குமா, நம்மளை ஓரம் கட்டு விடலாம், அவருக்குள்ளே ஒரு நினைத்து ஒரு பயத்தில் இன்றைக்கி திமுகவில் போய் சேர்ந்துருக்காரு. ஆனால் திமுக என்பது ஒரு நாடக மேடை, அது தெரியாமல் அவர் போயிட்டு அதில் சேர்ந்துட்டார். விரைவில் தெரிய தான் போகுது. அவரும் வருத்தம் அளித்து மீண்டும் அதிமுக இணைய தான் போகிறார். அதிமுகவில் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை வச்சிருந்தாரா? இதுவரையும் இல்லை. அதான் நான் ஜெயக்குமார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார், இதுவரையும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. அவர் முடிவு பண்ணியிருக்கணும். அப்போ அது அதான் எப்படின்னா, இப்போ அதிமுகவில் ஒற்றை தலைமை இல்லை. ஒற்றை தலைமை இல்லை, எங்களை பொறுத்தவரை அது ஒற்றை தலைமை தான். இரண்டு பேராக இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்த ஒற்றை தலைமை தான். எந்த முடிவாக இருந்தாலும் இரண்டு பேரும் ஒன்றாக முடிவெடுத்து தான் இன்றைக்கி வராங்க. இன்றைக்கி ஒரு அறிக்கையை வச்சுங்களேன், அன்றைய ஒருங்கினப்பளம் இணை ஒருங்கினப்பளம் இரண்டு பேரும் கையெழுத்து போட்டு தான் இன்றைக்கி அறிக்கை வருது. ஆனால் எல்லாமே கலந்து ஆலோசித்து தான் முடிவு எடுக்கிறாங்க. ஒற்றை தலைமை தான். ஆனால் அமமுகலேருந்து பிரிஞ்சு நேராக அதிமுகவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை இல்லாமல் இவங்களாக ஒரு முடிவு பண்ணிவிட்டு திமுக போகிறதுக்கு காரணம் என்ன? அல்ல சார், அதாவது எப்படின்னா, அதிமுகவில் பிரிஞ்சவங்க அமமுக போனாங்க. அமமுகவில் மீண்டும் அதிமுகவில் வந்தால் ஒருவேளை நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள்னு அவர்களே அவர்களுக்குள்ள ஒரு மனவேதனையில் இன்றைக்கி திமுகவில் போய் இணைகிறாங்க. வெளிப்படையான தன்மை இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல பேர் வந்து அமமுகவில் ஒன்றுமே இணைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. தொண்டர்கள் லெவலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து அமமுகவில் போனாங்க. எதுக்காக போனாங்க? இல்லை, அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் என்னென்னா, அதிமுக நான் தான் கைப்பற்ற போகிறேன், அதிமுக இனி என் தலைமையில் தான் அப்படின்னு சொல்லி தினகரன் சொல்லியிருந்தார், சசிகலாவும் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அதிமுக அவர்கள் கைக்கு போச்சுன்னா நம்மளோட கை அங்கே ஓங்கும், நமக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு பதவிகள்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் சொல்றேன் ஒரு அதாவது சுயநிலைவாதியாக அங்க போனார் ஒரு அங்க போன கொஞ்சம் பணம் இருந்துச்சு தினகரன் பணம் செலவித்தார் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி நடந்துச்சு அதை முடிவு எடுத்து தான் அங்க போனார் இந்த தேர்தலில் தெரிஞ்சு போச்சு தினகரன் யார் என்றது மக்கள் காமிச்சிட்டாங்க வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க இதற்கப்புறம் அங்க இருக்கிறது அவருக்கு விருப்பப்படலை இதற்கப்புறம் எங்க செல்வி இப்போ இந்த 35 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க திமுக அடுத்தது அங்க தாவிட்டார் மிக வரும் தேர்தலில
உதயநிதி அவர்கள், அதுக்கப்புறம் வந்து திருமதி சசிகலா இருக்கும்போது கூட சின்னமா சின்னமா சின்னமான்னு சொன்னவர் இன்னைக்கு தளபதி மாதிரி ஒரு ஆளுமை வந்து இனியும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம்? அதாவது எப்படின்னா, திமுக என்பது நாடக மனை முதல் சொன்னேன், அதாவது துணை முதல்வராக இருக்கும்போது ஸ்டாலின் வந்து எந்த ஒரு கிராம சபை கூட்டமும் நடத்தலை. அதுக்கப்புறம் இப்போ வந்து தேர்தலில் வந்து நம்ம இடம் பிடிக்கணுன்றதுக்காக வந்து கிராம சபை கூட்டம் நடத்துறது, டீ கடையில் டீ சாப்பிட்றது, ஆட்டோவில் தொங்கிட்டு போகிறது, இந்த மாதிரி நாடக கம்பெனியில் இருந்தார். அந்த நாடக கம்பெனி புதுசாக ஒரு நடிகர் உள்ளே சேர்ந்திருக்காரு, அதுதான் தங்க தமிழ்ச்செல்வன். ஒரே நாளில் மாறிட்டார். நேற்று வரையும் சின்னம்மானார், இதுக்கப்புறம் சின்னம்மான்னு ஸ்டாலின் மனைவியை கூப்பிடுவார், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி அனுராதான்றது தினகரன் மனைவியை கூப்பிட்டுருந்தார். அதனால் சின்னம்மா அவருக்கு வந்து பல அம்மாக்கள் இருக்காங்க போல இருக்கு. பல அம்மாக்கள் இருந்தால் அது கதை வேறு, அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். சரி, இப்போது அமமுகவிலேருந்து இன்னும் நான்
இனி இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் வெளியே வருவார்களா? கண்டிப்பாக வருவார்கள். யாரெல்லாம் வருவான் நீங்க நினைக்கிறீங்க? அது நம்ம யார் பேச்சுவார்த்தையில் இருக்கு, விரைவில் வரப்போ. இப்போ நேற்று கூட இணைஞ்சிருக்காங்க, இன்னைக்கு கூட சில மாவட்டங்களில் முக்கியமான நபர்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க. அதிமுக இணைஞ்சிருக்காங்க, ஆனால் பல பேர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் எங்களை பொறுத்தவரை அந்த ஒரு 6 பேர்ல 4 பேர் கணக்கு சொல்லியிருக்கோம். அந்த 4 பேரை தவிர்த்து அமமுக என்பது அழிக்கப்பட்டு அனைவரும் அதிமுக வந்து இணைவார்கள். இப்போது 4 மாதங்களுக்கு முன்பாக சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் திமுக கொண்டு வந்தது, அதற்கான இது வந்து இன்னைக்கு நடந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பற்றி அவங்க அதை பற்றி பேசவே இல்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் மேல் கொண்டு வந்தாங்க. அது எதற்காக முன்னாடி கொண்டு வந்தாங்க? அதாவது இந்த இடைத்தேர்தல் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி மெஜாரிட்டியில் ஆட்சி வந்துடுச்சு. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் கூட அங்கே வாக்கெடுப்பில் அவங்க தோல்வி அடைய போகிறாங்க. தோக்க போகிறோம் தெரிஞ்சு நம்ம எதுக்கு போட்டியில் கலந்துக்கிறோன்றது. ஸ்ரீ, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒற்றை தலைமை தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ள மோதல் இருக்கிறது உண்மைதான். இப்போது தேனியில் பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்களுடைய மகன், அவர் ஜெயித்தது முதற்கொண்டு அவர்களுக்கு தான் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா, ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது, அது நீங்கள் மறுக்காதீங்க, அது உண்மைதான், அதை நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னு. அதாவது தேனி மாவட்டம் என்பது ஒரு நட்சத்திர தொகுதி. அது எதனால் நட்சத்திர தொகுதினா, தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் அப்படி அம்மா அவர்களுக்கு மறைவுக்கு முன்பும் சரி மறைவுக்கு பின்பும் சரி, தமிழகத்தின் முதல்வராக தேனி மாவட்டத்தில் தேர்ந்தெடுத்த ஒரு நபர் தான் ஆண்டு கொண்டிருந்த மூன்று முறை முதல்வராக வந்திருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டத்தை கட்டி காப்பாற்றிருக்கிறவர். அந்த மாவட்டத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் உள்ள குடும்பங்கள் அனைவரும் இல்லத்துக்கும் வந்து நல்ல காரியங்களுக்கெல்லாம் சென்று வந்துருக்கிற ஒரு நபர். அதனால் அங்கே உள்ள செல்வாக்கு என்பது அவருக்கு எப்பவுமே இருக்குது. அதனால் புதுசாக ஒருத்தர் வந்ததுனாலையோ அந்த திரு தங்கத்தமிழ்ச்சல் மாதிரி யாராவது அந்த மாதிரி ஆட்களால் எதுவுமே இந்த ஒரு புகழை வந்து சரிக்க முடியாது. அது நல்லா தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது வந்து நீங்கள் தலைமைகளுக்குள்ளே மோதல்னு சொன்னீங்க, எந்த மோதலும் இப்போதைக்கு இல்லை. என்னென்னா இந்த மோதல்லாம் ஒரு கற்பனை கதையாக இன்றைக்கி எதிர்கட்சிகளும் பல ஊடகங்களும் மட்டும்தான் கொண்டு வராங்க. எங்களை இப்போ நேற்று நடந்த அந்த நெம்பி நிகழ்ச்சியில் கூட பார்த்துருப்பீங்க, கடலில் குடிநீர் மக்கம் திட்டம், அதில் கூட 2 பேரும் ஒன்றாக தான் கலந்துருக்கிறாங்க. இன்று சட்டமன்ற கூட்டத்துலேயும் கலந்துருக்கிறாங்க, அது எம்எல்ஏ கூட்டமும் நடந்துட்டுருக்கு. அதனால் பல விஷயங்களில் நாங்கள் ஒன்றாக தான் இருக்கோம். எங்களை பொறுத்தவரை மோதல் என்பது சொல்கிறவங்க திமுகவில், அவர்கள் குடும்பத்தில் தான் மோதல் இருக்கே தவிர்த்து எங்களோட அதிமுக என்ற குடும்பத்தில் இந்த மோதலும் இல்லை. இப்போ தண்ணி பிரச்சனைக்கு அதிமுக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கு? சென்னை, இப்போ சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் வந்து நல்ல மழை பெஞ்சிருக்கு. இப்போ ஓரளவுக்கு குடிநீர் பஞ்சம் வந்து நீங்கியிருக்கு. சென்னையை பொறுத்தவரை மட்டும்தான் அந்த பஞ்சம் இருந்துச்சு. அது கூட 2-3 நாட்களுக்கு முன்னாடி கூட மழை பெஞ்சிருக்கு, அது மூலிமா கொஞ்சம் குடிநீர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் பஞ்சமே இல்லை அப்படின்னு இல்லை, அதான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 9100 லாரிகள் மூலியமாக இன்று வந்து குடிநீர் விநியோகிக்கப்படுது. அது அப்படி பட்சத்தில் கொஞ்சம் படிப்படியாக குடிநீர் பஞ்சம் குறைஞ்சிருக்கு. நமக்கு என்ன விஷயம்னா, நம்ம எவ்வளோ முயற்சி செய்தோம். இப்போ இந்த காவிரி பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா, இந்திரா காந்திக்கு பயந்து அன்றைக்கி கருணாநிதி விட்ட அந்த ஒரு ஒப்புதலை விட்டது இன்றைக்கி வரையும் பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி அவர்கள் அரசு ஒன்றும் சரியான சட்ட வல்லுநர்களை வைத்து இன்றைக்கி வாதாடி இன்றைக்கி தண்ணி வர வச்சுருக்கோம். ஆணையம் அமைச்சு தண்ணி வந்திருக்கு. கடந்த 2-3 முறை வந்து மேட்டூர் அணை நிர்மந்து வர வரலாற்றுடைய தான் முதல் முறை. அப்படிங்கிற தண்ணி பஞ்சம் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு அண்டை மாநிலங்கள் ஆந்திராவிலேருந்து அதை வர வேண்டிய கிருஷ்ணா நதினு நமக்கு சரியான போதிய லெவலில் விடலை. ரெண்டாவது இங்கே கர்நாடகாவில் நமக்கு தண்ணி தர மாட்டேன். இவ்வளோ பிரச்சனையும் நம்ம சாதிச்சுட்டு அதையும் மீறி நம்ம குடிநீர் பஞ்சத்தை எடுத்து நீக்கிட்டு இருக்கோம். ஸோ குடிநீர் பஞ்சம் இப்போ சென்னையில் மட்டும்தான் இருக்குது, அது கூட ஒரு நாள் சரியாயிடும் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த தண்ணீர் பஞ்சத்தை பற்றி நாங்கள் ஒரு ஸ்டோரி பண்ணோம். இப்போ கள ஆய்வு மேற்கொள்ளும் போது இந்த புழல் ஏரியா இருக்கட்டும், எல்லோரும் இந்த மக்கள்கிட்ட நாங்கள் போய் கேட்டோம் என்ன பிரச்சனை அப்படின்னு. சரியாக தூர் வரல, மழை வருது வரல அது வேறு விஷயம், மழை கண்டிப்பாக வரும், அதிகமாக வரும் இல்லை குறைவாக வரும். வர மழை தண்ணியை சேமித்து வைக்கணும்னா ஒரு முறையான தூர் வரணும் ஏரியல், அது வந்து அந்த பணிகள்லாம் சரியாக நடக்கலை. குடிமராமத்து பணின்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். அது இல்லை, அந்த பணி என்னென்னா, பொதுமக்களாகிய பொதுமக்கள் அந்த அரசு அதிகாரிகள் இணைந்து அந்த தூர் வர்றது. அது மூலிமா கிட்டத்தட்ட 1400 ஏரிகள் மேலே நம்ம தூர் வாரியிருக்கிறோம், தூர் வரப்பட்டிருக்கு. ரெண்டாவது மேட்டூர் அணை கிட்டத்தட்ட 86 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து தூர் வரப்பட்டு முதன்முறை 3-4 முறை வந்து அணை நிரம்பி மூடப்பட்டது வந்து வரலாற்றுடைய தான் முதல் முறை. அதனால் தூர் வரப்பட்டதுனால் மட்டும்தான் அது நடந்திருக்கு. அதனால தான் எங்களை பொறுத்த பொதுவாக சொல்ல முடியாது. 1-2 குளங்கள் ஏரிகள் வேணால் தூர் வரப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பெருவாரியாக உள்ள தமிழகத்தில் உள்ள அனைத்து ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்பட்டு இன்னைக்கு தண்ணீருக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். நமக்கு வர வேண்டிய பருவ மழை வந்து வரல, காலதாமதமாயிருக்கு. அதனால தான் இந்த பஞ்சம். மழை பெஞ்ச போது கூட இந்த கடமடை வரைக்கும் வரல அந்த தண்ணி, பாதிலே நின்று போச்சு. ஏன்னா சரியாக ஏறி தூர் வரல கடமடை. இல்லை இல்லை, இந்த குற்றச்சாட்டு இருந்தது சில விவசாய சங்கம் மூலிமா அந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு. அமைச்சர்கள் நேரடியாக களத்தில் போயிட்டு அன்றைக்கி அனைத்து பத்திரிகையாளரும் அங்கே வச்சு அந்த பிரச்சனையை வந்து என்ன உண்மை நிலவரம்ன்றதை காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த குற்றச்சாட்டு சொன்னவங்களே எங்கே போனாங்கன்னு தெரியல.
இல்ல மக்கள் பத்தில மக்கள் என்ற போர்வையில சில நான் சொல்றேன். இன்னைக்கு விவசாயிகள் விவசாயிகள் சொல்றாங்க, இன்னைக்கு உண்மையான விவசாயி யாரு? வெறும் பச்சை துண்டை போட்டு விவசாயி யாருன்னு மக்களுக்கு தெரியும். விவசாயின்றவன் இன்னும் விவசாய தொழில இருக்கிறா, அவனுக்கு உண்மை நிலவரம் தெரியும். இன்னும் ஒருத்தங்க விவசாயின்ற போர்வையில அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறவங்க. இந்த பிரச்சனை என்னன்னா, இந்த விவசாயிகள்தான் பிரச்சனைன்றது எங்களோட கருத்து. சரி, இப்போ சென்னையில இவ்வளவு தண்ணி பஞ்சம் ஏற்பட என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? போதுமான மழை பெய்யல, உண்மை. ரெண்டாவது என்ன ஒரு விஷயம்னா, நமக்கு கடந்த ஒரு 3 ஆண்டுகளும் சரியான மழை இல்லை. அதாவது என்ன என்ன அது ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அண்டை மாநிலங்களில் இப்போ கிருஷ்ணா நதினை தர வேண்டிய ஆந்திரா முதல்வராக இருக்கட்டும், மற்ற கர்நாடகாவாக இருக்கட்டும், இந்த அண்டை மாநிலமும் நமக்கு துரோகம் செய்கிறாங்க. என்ன ஒரு காரணம் எடுத்திங்கன்னா, இதற்கு முன்பு புரட்சி அம்மா அவர்கள் இருக்கும் போது ஒரு நல்ல அனைத்து மாநிலத்தில் ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு தேசிய தலைவராக புரட்சி அம்மா அவர்கள் போற்றப்பட்ட காரணத்தில் அவர்களுக்கு பயந்து அன்று வந்து கிருஷ்ணா நதி மூலமாக ரயில்கள் மூலமாக இன்றைக்கி தண்ணி வந்துச்சு நமக்கு தமிழ்நாட்டுக்கு. ஆனால் இப்போ உள்ள ஆந்திரா அரசு நமக்கு வந்து அதாவது எப்படினா, ஏற்கனவே வந்து அவர்களுக்கும் ஆந்திராவுக்கும் நமக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த மர கடத்தல் இந்த விஷயத்துலேயும், இந்த தமிழர்கள் 20 பேர் கொன்றதுலேயும் சரி, இதெல்லாம் ஒரு நிலையான ஒரு தன்மையை நம்ம எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் வந்து அவங்களோட மாநிலம் பிரிக்கப்படும் போது அந்தஸ்து வேணும்னு, மாநில அந்தஸ்து வேணும்னு சொல்லி ஒரு கேட்டாங்க. அது விஷயமா நாடாளுமன்றத்தில் போராடினாங்க. அந்த போராட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம தமிழக எம்பிக்கள்கிட்ட வந்து அவங்க ஆதரவு கேட்டாங்க. அப்போ நம்ம நாடாளுமன்றத்தில் காவிரி நீருக்காக போராடிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கச்ச நம்மளோட மாநில மக்கள் பிரச்சனை தான் நமக்கு முக்கியம். ஸோ அந்த ஆந்திராவோட பிரச்சனை நம்ம எடுத்துக்கல. அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நமக்கு வர வேண்டிய கிருஷ்ணா நதினு இன்னும் போதுமான அளவு வரவில்லை. இன்னமும் வர்றதுக்கான நேற்று முன்தினமும் கூட பேசியிருக்காங்க. ஸோ விரைவில் வரும்ன்ற நம்பிக்கையோடு நம்ம இருக்கோம், விரைவில் வந்துடும். இந்த தண்ணீர் விநியோகம் பார்த்தீங்கன்னா முறையாக இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இப்போது சமீப காலமாக இருக்குது. அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, தண்ணீர் பிரச்சனை ஓரளவு இருக்கிறதுன்றது உண்மைதான். அதை நான் மறுக்கல. விநியோகிக்கப்படவில்லை, அதுதான் சொல்ல. இல்லை, இப்போது தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தா 24 மணி நேரம் தண்ணி வந்துருக்கு. உங்களோட டேப்லையோ சரி சம்பளியோ எல்லாத்தையும் 24 மணி நேரம் வந்துச்சு. நீங்கள் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் காரணத்தினால நம்ம என்ன பண்ணணும், பகிர்ந்து அனைவருக்கும் கொடுக்கணும். ஸோ முன்னாடி மாதிரி அதே மாதிரி விரைய தன்மை கொடுக்க முடியாது தண்ணியை. ஸோ அதனால் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நிலைமைகள் இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட நேரங்களில் வந்து விடுற மாதிரி இருக்குது. இப்போ மழையும் பெய்துட்டு இருக்கு, விரைவில் அதனோட பிரச்சனைகள் தீரும். இந்த தண்ணீர் பிரச்சனைன்றது வந்து இந்த தண்ணீர் பிரச்சனையை தாண்டி தண்ணீர் அரசியல் சில கட்சிகள் பார்க்குறாங்க. இந்த மற்ற மாநிலத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு தண்ணீர் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைனா அனைவரும் கைகூட்டு ஒன்றா இணைந்து செயல்படுவாங்க. ஆனால் இங்கே மட்டும் ஏதாவது குறைகள்னால் உடனே வந்து அரசியல் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அரசியல்லாம் ஓடிட்டுருக்கு. தண்ணீர் பிரச்சனை இன்னமும் இருக்குது, அது விரைவில் கூடுன்றது எங்களோட கருத்து. இப்போது 8 வழி சாலை திட்டம் பற்றி சொல்லுங்கள். 8 வழி சாலை ஒரு நல்ல திட்டம் தான். அதில் என்ன ஒரு மாற்றம்னா, அது வந்து ஒரு ஒரு மாநிலம் வந்து வளர்ச்சி பெறணும்னா அதில் முதல் விஷயம் சாலை. சாலை நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பல தொழிற்சாலைகள் உள்ளே வரும், அது மூலியமாக வேலை வாய்ப்புகள் வரும், பொருளாதாரம் மேம்படையும். இது நீங்கள் வளர்ந்த நாடுகளோட கிட்ட கேட்டிங்கன்னா இதே தான். வளர்ந்த நாடுகள்னு சொல்கிற இன்றைக்கி அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா சாலை தான் அவங்களோட மெயின் உயிர் நாடியே. அந்த அடிப்படையில் தான் அந்த 8 வழி சாலையை கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது, நமக்கு தேவைப்பட்ட நிலம் வந்து 1900 ஹெக்டேர் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அரசாங்க நிலம் மட்டுமே 1100 ஹெக்டேர், மீதி 400 இடம் அரசாங்கத்தோட புறம்போக்கு நிலம். நம்ம எடுக்க போகிற நிலம் பேலன்ஸ் உள்ள 400 ஹெக்டேர். இந்த நிலம் மட்டும்தான் விவசாயிகள் நிலம், அதுவும் அங்கொன்றும் இங்கொன்றும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நம்ம வந்து இந்த சாலையை கொண்டு வராங்க. கொண்டு வந்தனால இதனால் பயனடைய போகிறது யார்? வெறும் அதிமுகவினர் மட்டும் இல்லை, அதே மக்கள் தான். இன்றைக்கி வந்து கத்திபாரா பிரிட்ஜ் கட்டும் போது பல எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் கத்திபாரா பிரிட்ஜ் கட்டினதுக்கப்புறம் யாரெல்லாம் எதிர்த்தாரோ அதில் பயணிக்கிறாங்க. சென்னையில் உள்ள மேம்பாலங்கள் கட்டும் போது இதை எதிர்ப்பு இருந்துச்சு, இன்றைக்கி அதுவும் பயணிக்கிறாங்க. அதனால் ஒரு விஷயங்களுக்கு கொண்டு வரும்போது சில எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். அரசாங்கம் தரப்பில் அவங்களுக்கு உரிய நிதியை கொடுத்து அதை சரி செய்ய வேண்டியது அரசாங்க தரப்பு. இன்னும் விரைவாக இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பலர். ஆனால் இப்போதே வந்து அந்த நிலம் கையகப் பணி, அந்த கல் நடும் பணி மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நிதி கூட அதுக்கு ஒதுக்கப்படலை. நம்ம நாட்டில் நீங்கள் சாதாரண ரோடு பாருங்களேன், சாதாரணமாக இருக்கிற ரோடே வந்து அங்கங்கே குண்டு குழியமாக தான் இருக்கு. ஏன் அதுவே ஒரு முறையாக இல்லை? நீங்கள் இல்லை இல்லை மேடம், அதான் நான் சொல்கிறேன். தமிழகம் முழுவதும் உள்ள சாலையை பற்றி சொல்லணும். நீங்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் உள்ளதை பற்றி நம்ம சொல்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதுதான் இதுக்கு இவ்வளோ நிதி வந்து ஒதுக்கி வைக்கிறீங்களே. இல்லை, ரெண்டாவது இது இதோட கொண்டு போன தன்மையே வந்து தவறான தன்மை. என்னென்னா, இந்த சாலை தமிழக அரசோட சாலை அல்ல. இந்த சாலை கொண்டு வந்தது மத்திய அரசோட திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் 10,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதே 8 வழிச்சாலை 14 வழிச்சாலை ஆக்ரா டு டெல்லி இருக்குது. இதே அதே கொண்டு போனால் அங்கேயும் எதிர்ப்பு இருந்துச்சு. 13 பேர் அங்கேயும் இறந்தாங்க, 14 பேர் இறந்தாங்க இது வரையும். ஆனால் இன்றைக்கி அந்த மக்கள் அதை கொண்டாடுறாங்க அந்த சாலை. அதனால் எங்களை பொறுத்த எல்லா திட்டமும் கொண்டு வந்தாலும் எதிர்ப்பு தரப்புன்னு ஒன்று இருக்கும். அதை சரி செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட பணி, அதை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம்.